அனைவருக்கும் உனக்கு அன்றைக்கான வீடுகள் எதை பற்றி பார்க்க போனால் தமிழ்நாட்டில் வந்து ஊரடங்கை பற்றி பார்க்க போகிறோம் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு சற்று குறைந்து வரும் நிலையில் இன்று முதல் ஒரு சில தளவுகளை அரசு அறிவித்துள்ளது அதன்படி மளிகை காய்கறி கடைகள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை திறக்கப்பட்டுள்ளது தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்கள் மற்றும் அலுவலகம் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு பராமரிப்பு உள்ளிட்ட சேவைகள் பதிவுடன் அனுமதிக்கப்படும் மின் பணியாளர்கள் பிளம்பர்கள் கணினி மற்றும் இயந்திரங்கள் பழுது நீக்குபவர் மற்றும் தச்சர் போன்ற சுயதொழில் செய்பவர்கள் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பதிவுடன் பணிபுரிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று மாலை ஆளுநர் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து பேசவுள்ளார் அப்பொழுது தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை ஊரடங்கு நிலவரம் ஊரடங்கு நீட்டிப்பு தளர்வு ஆகியவற்றை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஆலோசனையில் தலைமைச் செயலாளர் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர் இதனிடையே தமிழகத்தில் முழு ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வேகமாக சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது ஆனால் இது குறித்து அரசு எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் அரசோட அப்டேட் வந்து உடனடியாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவர் வெள்ளை கணக்கில் கிளிக் நாளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சேரும் டாடா பை பை டேக் கேர்